அன்னைக்கு ஒரு நாள் காலையிலேயே வந்துட்டு எங்க சித்தப்பா பையன், அண்ணாண்ணா இன்னைக்கு ஒரு சரியான கண்டென்ட் சிக்கி இருக்கு நான் வான அப்படின்னு சொன்னா, என்னடா கண்டென்ட், அதெல்லாம் வாயில சொல்ற மாதிரி இல்ல, நான் செஞ்சே காட்டுறேன் வான் சொல்லிட்டு என கூப்பிட்டு போறேன், எங்கதான் கூப்பிட்டு போறேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பப்பாளி தண்டை உடைக்கிறான், இதை எதுக்குடா உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா நீ கம்முனு இருந்தா ஏன்னா நொய் நொயின்னு பேசிட்டு இருக்க அப்படின்னா, சரிடா எப்பா நான் எதுவும் பேசல வாடா எப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னைக்கு ஏதோ பெருசா யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா அளவெடுத்து அக்யூரேட்டா அறிஞ்சிட்டு இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா கை ஆர்த்துட்டுன்னு சொல்றான். அடி என்னடா ஆச்சுன்னு கேட்டா, சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டான். இந்த கட் பண்ண பப்ளி தண்டை பழுப்ப என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு என்னவோ பண்ணிட்டு இருந்தான், என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கிட்ட போய் பார்த்தா சோப்பு நரி கழிக்கிட்டு இருக்கான். இது எதுக்குடான்னு கேட்டா, இப்ப பாரு எரிமலை குழம்பு அப்படின்னு சொன்னா, எரிமலை குழம்பா என்னடா எரிமலை குழம்பு, சரி அப்படி என்னதான் பண்றானுங்க, நானும் கம்முனா பாத்துட்டே இருந்தேன். ரெண்டு பேரு அதுக்கப்புறம் மூணாச்சு, மூணு பேரும் சேர்ந்து ஊத ஆரம்பிச்சானுங்க. இப்ப இவ்வளவு நிறைய வர வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டா, இப்போ பாருன்னு சொல்லிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாத்தையும் அள்ளி காத்துல பறக்க விட்டான். இதுக்காடா இவ்வளவு நேரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கு, ஆமான்னு சொல்லிட்டான். அடே நீ கூப்பிட்டேன்னு காலையிலேயே நான் வந்தேன் பாத்தியா, என் புத்திய அடிக்கணும்டா.